அனைவருக்கும் வணக்கம். அது அடுத்ததாக பார்க்கும்போது சென்ற வகுப்பில் வந்து 4 பாடம் படித்தோம். இப்போ வந்து 5 பாடம், வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்து. அதை விட பார்க்கும்போது மிக எளிமையாக உள்ள பாடம் இது. வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்யும் முறைகள் சொல்லப்படும்போதுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம்தான். இப்போ எப்படின்னா, ஒரு உலோகம் இருக்கின்றன. அப்போ அந்த உலோகங்களை பற்றி என்ன பண்ணுறோம்னா, நன்றாக உருக்கி அது வெப்பப்படுத்தி நமக்கு வேண்டிய உருவத்தை நம்ம கொண்டு வந்து அது பனிப்பொருளாக உருவாக்குறோம். அப்போ அது உருக்கும் போதும் அது என்ன பண்ணுறது, அந்த கலவையில் சேர்க்கப்படும் போது வெப்பப்படுத்தின் மூலமாக அப்போ அது என்ன பண்ணுறோம், அது வெப்பப்படுத்துகிறோம். அப்போ வெப்பப்படுத்துறதுனால அது உள்ளுகிற பண்புகள் என்னாகும், மாறியுமா. அப்போ வெப்பப்படுத்துனால் நமக்கு தேவைக்கேற்ப மாற்றியமைக்க முடியும். அப்போ சூட்டு வினையின் மூலமாக அந்த பனிப்பொருள் நன்றாக நன்றாக சூடுபடுத்தி நமக்கு தேவையான உள் தகவைகள் மாற்றியமைத்துக் கொள்ளலாம். அதுதான் அப்போ அந்த உலோகங்கள் மற்றும் உலோக கலவைகள் எல்லாம் வெப்பப்படுத்தின் மூலமாக அந்த பண்புகள் தானாக அது அதுக்கேற்றாமல் மாற்றியமைத்துக்க முடியும். இதன் மூலமாக என்ன பண்ணுற, அந்த உலோகங்கள் பார்க்கும்போது மிக கடினத்தன்மாக ஏற்படும். அப்போ அந்த கடினத்தன்மை அதன் மூலம் செய்ய வேண்டிய வேலைகள் எளிதாக செய்து முடிக்கலாம். அப்போ அந்த குணமாற்றம் செய்யும் முறைகள், வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்யறது பொறியியல் துறையில் முக்கியமான வாய்ந்த கயிறாக காணப்படுகிறது. அப்போ இதில் நிறைய உதாரணங்கள் சொல்லப்படலாம். இதுக்கு ஒன்று இல்லை, நிறைய 1000 உதாரணங்கள் சொல்லலாம். வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்ய பொறியியல் துறையில் பண்ணுற பல்வேறுகளாக இருக்கின்றன. அதில் சிலவற்றில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்க்கலாம். வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்வதன் நோக்கம் அப்போ என்ன பண்ணுற, அந்த குணமாற்றம் செய்யப்படுவதனால் நோக்கம் அது என்னது, நீள்விசை, அது உலோகத்தின் நீள்விசைத்தன்மை மேம்படுது. அப்போ அந்த உலோகத்தின் உள்ளே இருக்கிற நீள்விசை டென்சில் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. அப்போ அதோடைய தன்மை என்னது, மேம்படும். அப்போ நன்றாக என்ன பண்ணுற, அந்த உலோகத்தின் வந்து அதிகப்படியான என்னது 2000 டிகிரிக்கு வந்து வெப்பப்படுத்தப்படும் போது அது உள்ளே இருக்கிற அந்த உலோகம் இருக்கும் போதே நீள்விசைத்தன்மை மேம்படும். அதனால் வந்து அதை பயன்படுத்தப்படும் போது அதோடைய டெக்லேட்டிவ் சொல்லுவாங்க பார்த்தியா, உறுதித்தன்மை அதிகப்படுத்தப்படும். இது ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லலாம். அப்போ வெப்பப்படுத்துறதுனால வந்து நான் அது முதல் பாயிண்ட்டில் சொல்லப்படும் போது நீள் விசைத்தன்மை மேம்படுத்துதல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி உலோகத்தின் உள் அமைப்பில் உள்ள கெட்டிப்பு தன்மைகள், அப்போ உலோகம் இருக்குது பார்த்தியா, அது குணமாற்றம் செய்யும் போது, அதாவது வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்யும் போதுன்னா, அப்போ அந்த உலோகத்தின் உள்ள மூலக்கூறுகள் சொல்லுவாங்க பார்த்தியா, உள் அமைப்பில் உள்ள கெட்டிப்பு தன்மைகள் ஹார்ட் டக்லேட்டின் சொல்லுவாங்க. அப்போ மிருதுவாக்கப்படுது. அப்போ உள்ள இருக்கிற அந்த மூலக்கூறுகள் சொல்லப்படும் போது அது உறுதித்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும், கடினமாக இருக்கும். அப்போ அந்த கெட்டித்தன்மைன்றது ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்கிறது, அது வந்து மிக மிருதுவாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல் பாயிண்ட் சொல்லப்படும் போது உலோகத்தினுடைய நீள் விசைத்தன்மை மேம்படுத்தப்படுகிறது. அப்போ நீள் விசைத்தன்மைகள் என்று சொல்ல மாட்டேன், டென்சில் ஸ்ட்ரென்த் சொல்கிறேன் பார்த்தியா. அப்போது அதனால் முதல் பனிப்பொருளுக்கும் அந்த உலோகத்தில் இருக்கும்போது நன்றாக இருக்கும்ன்றாங்க. அதே இது உலோகத்தினுடைய உள் அமைப்பில் சொல்கிறேன் பார்த்தியா, அப்போ அந்த உலோகம் இருக்குது பார்த்தியா, அந்த உலோகத்தை சூடுபடுத்தும் போது வெப்பப்படுத்தும் போது கெட்டிப்பு தன்மைகள், அப்போ கெட்டிப்பு தன்மை ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ ஹார்டாக இருக்கும்போது அது என்ன, அது சூடுபடுத்தின் மூலமாக மிருதுவாக்கப்படுகிறது. இப்போ இது 2 ஆச்சு. அடுத்தது மூன்றாவதாக சொல்லப்படுகிற போது துகள் அளவுகள் மாற்றப்படுகிறது. அப்போ அது உள்ள, அப்போ உலோகம் இருக்க பற்றியா, அந்த உலோகத்தின் உள்ள இருக்கிற துகள் அளவுகள் மாற்றப்படுகிறது. அப்போ அது உங்களுக்கு அந்த வெப்பப்படுத்தும் போது என்ன பண்ணுறேன்னா, அளவுக்கு அதிகமாக வெப்பப்படுத்தும் போது நம்ம எவ்வளோ 1500 டிகிரி செல்சியஸா அப்போ இருக்கும்போது, அப்போ உள்ள இருக்கிற துகள்கள் ஒரு நிலையிலிருந்து 2 நிலை 3 நிலை அப்போ அது அப்படியே தகவல்கள் அப்படியே மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ துகள்கள் ஒரு இடத்துலேருந்து இடப்பெயர்ச்சி மூலமும் மாற்றப்படுகிறது. அப்போது காந்த பண்புகள், அப்போ காந்த பண்புகள்னால் அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அது மாற்றப்படுகிறது. அப்போ ஈர்ப்புத்தன்மைகள் கிடைக்கிறதுக்காக மாற்றப்படுகிறது. அப்போ குணமாற்றம் செய்யப்படக்கூடிய நோக்கங்கள் சொல்லப்படும் போது பார்க்கும்போது நீள்விசைத்தன்மைகள் ஒன்று, கெட்டிப்புத்தன்மைகள் ஒன்று, துகள் அளவுகள் மாற்றப்படுகிறது ஒன்று, காந்த பண்புகள் மாற்றப்படுகிறது. அடுத்தது இப்போ நான் சொன்னேன் பார்த்தியா, உலோகத்தில் நம்ம நன்றாக வெப்பப்படுத்தும் போது அதோடைய வெப்பநிலையில் மாற்றும் போது அது உள்ளமைப்புலாம் சொல்கிறேன் பார்த்தியா, அதில் வந்து கில சிறதெல்லாம் வந்து ஒவ்வொன்றாக ஒன்றுனா பார்க்குறோம். அப்போ கீழ் மற்றும் மேல் முக்கிய வெப்பநிலைகள் அது அப்படின்னா என்ன அப்படின்பாங்க. அப்போ கீழ் மேலனா, அப்போ உலோகத்தை நம்ம நன்றாக சூடுபடுத்துகிறோம். அப்போ லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் சொல்கிறாங்க, அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. அப்போ அந்த லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் அப்போ உங்களுக்கு கீழ் முக்கிய வெப்பநிலையில் இருக்கும்போது அந்த உள் தகவமைப்பிலும் உள் அமைப்பிலையும் அப்போ எவ்வாறு இருக்கும், மிருதுவாக இருக்குமா, இல்லை நீள் தகவல் எப்படி இருக்கும், மீட்சித்தன்மை எப்படி இருக்குன்றது அப்படி ஒவ்வொன்றாக பார்க்குறோம். அப்போ ஒரு உலோகத்தை நன்றாக காய்ச்சி வைக்கும்போது, அப்போ நன்றாக வெப்பப்படுத்தும் போது, அப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லணாக்கா, இப்போ ஒரு சாதாரண ஒரு கத்தியிலோ போன்ற சாணை வீரர்கள் வந்து ஒரு கொல்லர்கள் செய்வார் பார்த்தியா, நன்றாக பழுக்க காய வச்ச பண்ணும்போது தட்டி எடுத்து செய்வார்கள். அப்போ பழுக்க காய்ச்சிமா உள்ளக்கிற மூலக்கூறுகள் ஒரு இடத்துலேருந்து வேகமாக தட்டி தட்டி உருக உள்ளக்கிற மூலக்கூறுகள் உள் அமைப்புகள் மாறுபடும் சொல்வார்கள். அப்போ அதே மாதிரி தான் இந்த ஒரு வெப்பநிலைகள் ஒரு பெரிய பனிப்பொருளிலிருந்து ஒரு உலோகத்தையும் வெப்பப்படுத்தும் போது அது உள்ளகிற உள்ளமைப்பில் மாறுபட துவங்கும். அப்போ முதல் பாயிண்ட்டு
உலோகங்கள் வெப்பப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைகள் அல்லது உள்ளமைப்புகள் மாறுபட துவங்குகம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க பாயிண்ட்டு. திருப்பி ஒரு முறை கேட்போம், அப்போ நீங்கள் திருப்பி அதை பதில் சொல்லணும். அப்போ உலோகங்கள் வெப்பப்படுத்தும் போது குறிப்பிட்ட வெப்பநிலைகள் உள்ள உள்ளமைப்புகள் மாறுபட துவங்கும். அப்போது இரண்டாவது பாயிண்ட்டு, குறிப்பிட்ட வெப்பநிலைகளுக்கு கீழ் முக்கிய வெப்பநிலைகள் பெயர் என்று பண்ணணும். அப்போ என்னது குறிப்பிட்ட வெப்பநிலைகள், அப்போது டெம்பரேச்சர் பார்க்கும்போது 1500 டிகிரிக்கு நம்ம ஒரு உலோகத்தை வந்து வெப்பப்படுத்துகிறோன்னா, அப்போ 750 டிகிரி 600 டிகிரி 600 டிகிரி இருக்குதுன்னா அது வந்து நம்ம சூடுபடுத்துகிறோம் போது அப்போ குறிப்பிட்ட வெப்பநிலை கீழே மட்டும் இருக்க முடியாது, அப்போது லோயர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ன்னு. அப்போ அந்த டெம்பரேச்சர் வரைக்குமே நம்ம சூடுபடுத்திக்கணும்னா அது கீழ் முக்கிய வெப்பநிலைகள் என்பாங்க. அப்போ இந்த உலோகம் வந்து நமக்கு ஆரம்ப நிலையில் 0 இருந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் வந்து வெப்பப்படுத்துகிறோம். அப்போ வெப்பப்படுத்தின் மூலமாக அந்த டெம்பரேச்சர்கள் மாறுபடும் அப்படின்றாங்க. கீழ் முக்கிய வெப்பநிலைகள் அதுக்கு ஒரு, அப்போ கீழ் முக்கிய வெப்பநிலை என்றாலும் இந்த ஒரு கேள்வி எழுத சொல்லணும் அவங்க. அப்புறமா உலோகங்கள் தொடர்ந்து வெப்பப்படுத்தினால் அதோட உள்ளமைப்பில் முழுவதுமாக மாறுபடும். அப்போ உலோகங்கள் பார்க்கும்போது முழுவதமாக நன்றாக ஒன்றது வெப்பப்படுத்திலே இருந்தால் அப்போ முழுவதமாக வெப்பப்படுத்தும் போது அதோட உள் அமைப்புகள் மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு அப்போ இந்த கிளாஸ், அப்போ அந்த கண்ணாடிகள் சொல்கிறோம் பார்த்தியா, அதை நன்றாக உரிக்கிறோம். அப்போ உருக்கி எடுத்துட்டு அப்போ வேண்டிய உருவத்தில் நம்ம கொண்டு வரோம். அப்போ நன்றாக பாய்லிங் சிங்ஷின் சொல்லுவாங்க பார்த்தியா, அப்போ வேண்டிய உருவத்தில் இருக்கும்போது தொடர்ந்து வெப்பப்படுத்தும் போது அதனுடைய உள் அமைப்புகள் மாறுபடும். அப்போ அந்த மூலக்கூறுகள் சொல்கிற மாலிகுல் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க பார்த்தியா, அதெல்லாம் அப்படியே மாறுபடும். இது ஒரு பாயிண்ட்டு. உலோகங்கள் தொடர்ந்து வெப்பப்படுத்தினால் அதனுடைய உள் அமைப்புகள் முழுவதுமாக மாறிப்படும். அப்போ அதே மாதிரி உலோகங்களுடைய உள்ளமைப்பில் முழுவதும் மாற்றப்படும் போது வெப்பநிலைகளுக்கு முக்கிய மேல் முக்கிய வெப்பநிலை என்று பெயர்கள். அப்போ பாரு இந்த ஒரு கொஸ்டின் பாரு, மேல் முக்கிய அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அப்போது மேல் முக்கிய வெப்பநிலை என்றால் என்ன? அப்போ ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அப்போ எழுதும்போது என்ன பண்ணாங்கன்னா, உலோகங்களுடைய உள்ளமைப்பு, அப்போ உலோகம் இருக்கின்றன அது உள் வெப்பங்கள், அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வெப்பப்படுத்துகிறோம். அப்போ வெப்பப்படுத்தின் மூலம் முழுவதுமாக வெப்பப்படுத்தும் போது அதனுடைய உள் அமைப்புகள் வெப்பநிலைக்கு மேல் மாற்றப்படும் போது அதுக்கு பேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க தான் முழுவதுமாகவே, அப்போ அந்த உள் அமைப்புன்றா பார்த்தியா, அந்த உள்ள இருக்கிறது உள் அமைப்புகள் முழுவதுமாக மாற்றப்படும் போது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வெப்பநிலைக்கு மேல் முக்கிய வெப்பநிலை என்று பேர், அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இந்த கேள்வி எப்போ கேட்பாங்க, அப்புறம் கீழ் மற்றும் மேல் முக்கிய வெப்பநிலை என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது 3 மார்க் கொஸ்டினில் இந்த கேள்வி எழுதுறோம். அப்போ கீழ் முக்கியம்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் வெப்பநிலைகள் என்று சொல்கிறாங்க பார்த்தியா, உலோகங்கள் வெப்பப்படும் போது குறிப்பிட்ட வெப்பநிலைகள் உள் அமைப்பு மாறுபடுத்தும், இதுக்கு வந்து கீழ் முக்கியன்றாங்க. அதே மாதிரி உலோகங்கள் உள் அமைப்பில் முழுவதுமாக மாற்றப்படும் போது வெப்பநிலைக்கு என்ன சொல்கிறாங்க, மேல் முக்கிய வெப்பநிலைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்யும் முறைகள், மிருதுவாக்குதல் ஒன்று இருக்கின்றன, நார்மலைசிங் ஒன்று இருக்குன்னு, பதப்படுத்துதல் ஒன்று இருக்குன்னு, புறக்கடினமாக்குதல் ஒன்று இருக்குன்னு. அப்போது குணமாற்றம் செய்யும் முறைகள் வெப்பப்படுத்தி முறையா, அதில் பார்க்கும்போது மிருதுவாக்குதல் அப்படின்றாங்க, அதில் ஒரு முதல் பாயிண்ட் ஒன்று இருக்குது. நார்மலைசிங் சொல்கிறாங்க, அப்போ கடினப்படுத்துதல்ன்றாங்க, பதப்படுத்துதல், புறக்கடினமாக்குதல். அப்போ இதில் ஒவ்வொன்றத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த உலோகத்தை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம மிருதுவாக்குதல், அப்போ நன்றாக சூடுபடுத்தி அது வெப்பப்படுத்தின அது குணமாற்றம் செய்யல மிருதுவாக்கல் முறையில் என்னென்ன இருக்குது, அதில் நோக்கம் என்ன, அது என்னான்னு பார்க்கணும். நார்மலைசிங்கில் அதில் சூடு வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்யும் போது அதோடைய தன்மைகள் எப்படி இருக்குன்றாங்க, கடினப்படுத்தல் முடியும் போது அதில் எப்படி இருக்குன்றாங்க, பதப்படுத்தல் எப்படின்னா குணன்னு. அதுக்கு கீழே பார்க்கும்போது கார்பரைசிங், நைட்ரேட்டிங், அப்போது சைனைடிங், இண்டக்ஷன் ஆர்டனிங், ஃப்ளேம் ஆர்டனிங் அப்படின்றாங்க, ஒவ்வொன்றா இருக்குன்றாங்க. அப்போமா ஒவ்வொன்றா சொல்லும்போது அப்போ பார்க்கும்போது மிருதுவாக்குதல், அப்போ பார்க்கும்போது அப்போ உலோகத்தை வந்து என்ன சொல்கிறோம் நம்ம உலோகம் இருக்கின்றன, அப்போ அந்த உலோகத்தை என்ன பண்ணுறோம் நம்ம நன்றாக வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்யும் முறைகள் சொல்கிறோம் பார்த்தியா, அது எப்படின்றாங்க. அப்போ மிருதுவாக்குதல் என்றன்னா அது முறைகள் எப்படின்னா, நோக்கம் என்றால் என்னன்னா, அப்படி சொல்லும்போது இந்த கேள்விகளுக்கான பதில் எதாம். அப்போ உலோகங்கள் பார்க்கும்போதுன்னா அப்போ அந்த உலோகங்கள் குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு பயன்படுத்தி அதே வெப்பநிலையில் பல மணி நேரம் அல்லது பல நாட்கள் வைத்திருந்து மெதுவாக குளிரை செய்வது தான் மிருதுவாக்கல். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு உலோகம் இருக்கின்றன, அப்போ உலோகத்துக்கு நம்ம வேண்டிய உருவத்தில் என்ன பண்ணுறோம், நன்றாக காய்ச்சி உருக்கி என்ன பண்ணுறோம், அது வேண்டிய உருவத்தை கொண்டு வந்துடுவோம். அப்போ கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது முழு பேட்டர்ன் டைப் கிடச்சிடும், நம்ம என்ன வேண்டிய உருவம் கிடச்சிடும். அப்போ அந்த இரும்பவோ ஏதோ ஒரு உலோகத்தை நன்றாக காய்ச்சி நமக்கு வேண்டிய உருவத்தை கொண்டு வரும். அது அதிகமான வெப்பநிலையில் கொண்டு உருவாக்கப்படும் போது அந்த வெப்பப்படுத்தது அதே வெப்பநிலையில் என்ன பண்ணுறாங்க, நன்றாக காய்ச்சி எடுத்து வெளியே இருந்து தானாக எடுத்து வெளியே இருக்கும்போது தானாக குளிரை செய்வதல். அப்போ அதே வெளியே இருக்கிற வெப்பநிலைகள் அப்போ காற்றின் மூலமாகவோ சாதாரணமாகவோ அதுவாக குளிரை செய்வதால் மிருதுவாக்குதல் என்று சொல்கிறார்கள். குளிர்படுத்துவதற்காக அப்போ என்ன பண்ணுறோம், அது கூலிங் செக்ஷன். அப்போ என்ன பண்ணுறான், அதற்கு மேலே அது உருவத்துக்கு எடுக்கிறது மிருதுவாக்குதல். அந்த உலோகத்தை என்ன பண்ணுறோம், மணல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது குளிர்விக்க கூடிய ஒரு இதுதான். அப்போ என்ன பண்ணுறா, அதிகமான சூட்டுத்தன்மையாக இருக்கும்போது அந்த மணல் மூலமாக என்ன பண்ணுறாங்க, எளிதில் அதுக்குற சூட்டுத்தன்மை இழுக்கக்கூடிய தன்மைகள் கொண்டது. அப்போ சுண்ணாம்பு, அப்போ சுண்ணாம்பு என்ன பண்ணால் அந்த ஹீட் அப்சார்பிடுவாங்க. அப்போ ஈ கால்சியம் வந்து அப்படி ஹீட் அப்சார்பிங் பண்ணுவாங்க. அப்போ சாண்டு, கால்சியம், அப்போ அந்த சாம்பல் ஆஸ் அப்படின்றாங்க பார்த்தியா, சாம்பல், இதெல்லாம்
புதுப்பிக்கப்படுத்திக்கிறோம். இதெல்லாம் ஒரு கலவையை கலந்து அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கலவையை கலந்து ஒரு இடத்துல வச்சுருவாங்க. அப்போ ஒரு உலோகங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம நன்றாக நமக்கு என்ன பண்ணுற ஒரு உலோகத்தை தயாரிக்கிறோம். அந்த தயாரிக்கிறதுக்கான வெப்பநிலையில் என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் நன்றாக உருக்கி தேவையான உருவத்தை உருவாக்கி கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த உலோகத்தை நம்ம மற்றொன்றுக்கு பயன்படுத்த போகிறோம். அந்த எவ்வளோ வெப்பநிலையும் மிருதுவாக இருக்குமா எல்லான்றதை அனலைஸ் பண்ணோம். அப்போ ஒவ்வொரு டெஸ்டிங் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது ஒவ்வொன்றாக பார்க்குறோம். அப்போ அந்த உலோகங்கள் வந்து நன்றாக வெப்பநிலையில் வெப்பப்படுத்தி அப்போ நன்றாக வேண்டிய உலோகம் நம்ம எவ்வளோ டிகிரிக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டிகிரிக்கு என்னது வெப்பப்படுத்தி அதே வெப்பநிலையில் பல மணி நேரம் அப்போ என்ன பண்ணுறாங்க, நன்றாக என்ன பண்ணுறது இப்போ செஞ்சு செஞ்சுவிட்டு எல்லாமே சொல்கிறாங்க பார்த்தியா, நன்றாக பழுக்க காய வச்சு அதே பல மணி நேரம், அப்போ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பல மணி நேரத்துக்கு அப்போ நன்றாக என்ன வந்து வேண்டிய உருவத்தை நன்றாக சூட்டுத்தனி வெப்பப்படுத்திட்டு அல்லது பல நாட்கள் வைத்திருந்த பிறகு குளிர செய்வதற்கு மிருதுவாக்கல். அப்போ நன்றாக குளிர் செய்துட்டு அது மோல்டிங் செக்ஷன் சொல்கிறாங்க பார்த்தியா, அது நல்லா நன்றாக காய்ச்சிய பிறகு தனியாக எடுத்து வைத்து தானாக குளிர செய்வதற்கு தான் மிருதுவாக்கல். அப்போ அந்த உலோகம் பார்க்கும்போது மிக மிருதுவாக இருக்குன்றாங்க. அப்போ குளிர்படுத்துறதுக்காக என்னென்ன பயன்படுத்துவார்கள்னா மணல். அப்போ மணல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது வந்து ஹீட் அப்சார்பிங் தானே. அப்போ சுண்ணாம்பு சாம்பல் இதெல்லாம் ஒரு சேர்ந்து அப்போ என்ன பண்ணுற மேற்புறத்தின் மூலமாக வைத்து அது எளிதாக என்ன பண்ணலாம் நம்ம, அப்போ என்ன பண்ணுறது அந்த சூட்டுத்தன்மையை குறைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அப்போ அது செய்யப்பட வேண்டிய பின்பற்றக்கூடிய முறைகள் என்னென்ன முறைகள்ன்றாங்க. இம்முறையில் குறைந்த கறி கொண்ட எஃகு அல்லவா லோ கார்பன் ஸ்டீல் அப்படின்றாங்க பற்றிய மேல் முக்கிய வெப்பநிலைக்கு இருந்து 30 டிகிரி முதல் 50 டிகிரி வெப்பப்படுத்துகிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இம்முறையில் குறைந்த கறி கொண்ட அப்போ லோ கார்பன் ஸ்டீல், அப்போ இது போன இதிலேயே ஒரு சொன்ன கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன் லோ கார்பன் ஸ்டீல் என்னன்னா, அப்போது அது முக்கிய வெப்பநிலைக்கு இல்லைன்றாங்க. அப்போ 30 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி முதல் 50 டிகிரி வெப்பப்படுத்துகிறது. அப்போ லோ கார்பன் ஸ்டீல் வந்து எவ்வளோ வரைக்கும் அந்த உலோகத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வெப்பப்படுத்துறது வந்து 30 டிகிரி முதல் 50 டிகிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது சூடுபடுத்தி வெப்பப்படுத்தப்படுகிறது. அப்போ அது என்னென்ன முறைகள் மிருதுவாக்க செய்யப்பட்டவிட பின்பற்றவுடைய முறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃகானது அதே வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவில் வைக்கப்படுகிறது. அப்போ எஃகுன்றது அப்போ என்ன பண்ண அந்த இரும்பு சொல்கிறோம் பார்த்தியா, எஃகானது அதே வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அப்படியே என்ன பண்ணுற வெப்பப்படுத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் என்னது வைக்கப்படுகிறது. அடுத்து அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சாம்பல் மற்றும் சுண்ணாம்பு, அப்போ இந்த சாம்பல் ஏற்கனவே சொல்ல மணல் சாம்பல் சுண்ணாம்பு ஆகியவற்றை பயன்படுத்தி எஃகு மெதுவாக குளிர்விக்கப்படுகிறது. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மணல், அப்போ மணல் சாம்பல் சுண்ணாம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டுடைய அப்சர்வ் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கணும், ஹீட் கெப்பாசிட்டியை வந்து என்ன பண்ணணும் அப்சர்வ் பண்ணணும். அவ்வாறு செய்யும்போது குளிர்படுத்தினும் மெதுவாக நடைபெறுகிறது. உடனே என்ன பண்ணுங்க, உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த மணலும் அல்லது சாம்பல் இதெல்லாம் சொன்னதுன்னா நம்ம தண்ணி ஊற்றின மாதிரி உடனே அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகாது. அதை மேலே வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கால இடத்துல இருந்தது ஹீட் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிரகித்துக் கொள்ளும். அதனால் அந்த உலோகம் அது மிருதுவாகும். இது ஒரு பாயிண்ட்டு. உலோகத்தை வெப்பப்படுத்தி எண்ணெய் மற்றும் மூது உலை எரிவாயு உலைகள் உலை மற்றும் மின்சாரங்கள் பயன்படுகிறோம். அப்போ உலோகத்தை நம்ம அந்த உலோகத்தை நம்ம எப்படி சொல்கிறோம், நம்ம வெப்பப்படுத்துகிறோம் பார்த்தியா, அப்போ வெப்பப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய என்னென்ன உலைகள், அப்போ வெப்பப்படுத்தும் எண்ணெய் ஊது உலைகின்றாங்க. அப்போ ஒரு ஃபர்னஸ் பாய்லர்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த அது ஊது உலைகள் எரிவாயு ஊது உலைகள் அது கேஸ் உலைன்னு சொல்லுவாங்க, அல்லது மின்சாரம் ஊது உலைகள். அப்போ மின்சாரம்னா கரண்ட் அடுப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அது கரண்ட் ஃபர்னஸ் செக்ஷன் சொல்லுவாங்க. இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அதில் வந்து பயன்படுத்த பண்ணாங்க. அப்போது அந்த உலோகத்தை வந்து எங்கெங்கே பயன்படுத்துகிற சொல்கிறாங்க, எண்ணெய் ஊது உலைன்னு சொல்கிறாங்க, எரிவாயு ஊது உலைகின்றாங்க, அல்லது மின்சார உலை பயன்படுத்தப்படுகிறாங்க. அப்போ அந்த உலோகத்தை எங்கே வெப்பப்படுத்துகிறோம் அப்படின்றதுக்காக அதை மூன்றுக்கு பண்ணணும். அப்போ 3 மார்க் கொஸ்டினில் கூட ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ மிருதுவாக்கப்படும் எந்தெந்த உலைகள் பயன்படுத்தப்படுகிறன, உலோகத்தை பயன்படுத்தும் போது எங்கே உலக பயன்படுகிறதுன்றா, அப்போ எண்ணெய் ஊது உலைகள் எரிவாயு ஊது உலைகள் மின்சார உலைகள் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு கெடுங்க எப்பயுமே ஒரு கேட்கக்கூடிய கேள்விதான். அடுத்து தெர்மோ கப் ஃபுல் கொண்டு வெப்பம் கண்காணிக்கப்படுகிறது. இப்போ தெர்மோ கப் ஃபுல்னா ஒரு ஃபர்னஸில் ஒரு உலையில் இருக்கும்போது பார்க்கும்போது எவ்வளோ வெப்பம் நமக்கு தேவை 1450 டிகிரியோ ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவு இருக்கும்போது அப்பப்போ என்ன பண்ணால் சோதித்து பார்க்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் அது தெர்மோ கப் ஃபுல் அப்படின்றது. வெப்பம் கண்காணிக்கப்படுகிறது. அப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கிறது எளிதில் கண்டறிய ஒரு பயன்படுகிறது. அப்போ மிருதுவாக்கம் செய்ய பின்பற்றப்படும் முறைகள் என்னென்ன முறைகள் சொல்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னது, அப்போது லோ கார்பன் ஸ்டீல் குறைந்த கறி கொண்ட எஃகின் மேலிருந்து முக்கிய வெப்பநிலைகள் இது 30 டிகிரி முதல் 50 டிகிரி வரை வெப்பப்படுத்தப்படுகிறது. அப்போ 7 டிகிரி சொல்லியிருக்கிறேன், 30 முதல் 50 டிகிரி வெப்பப்படுத்துகிறது. எஃகானது அதே வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவில் வைக்கப்படுகிறது. அப்போ எஃகானது அப்போ வெப்பப்படுத்துகிறோம் பார்த்தியா, அந்த வெப்பப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட கால இடைவில் அதே இடத்தில் வைக்கப்படுகிறது. அப்போது அந்த சூட்டுத்தன்மை குறைக்கிறதுக்கு எந்த இது மாதிரி பயன்படுத்துகிறோம், சூட்டுத்தன்மைக்கு அந்த உலோகத்தை நன்றாக சூடாக இருக்கும்போது எது பயன்படுத்துகிறோம், மணல்
அடுத்தது சாம்பல், அடுத்தது சுண்ணாம்பு. இதை பயன்படுத்தி எக்கை வந்து என்ன பண்ணுறாங்க, மெதுவாக குளிர்ப்பிடணும். இப்போ உடனே அந்த மணல் இதெல்லாம் சேர்ந்த கலவினாது உடனடியாக அது சேர்க்கப்படும் போது அது குளிர்ச்சடியாது, குளிர்படுத்தப்படுகாது. அது கொஞ்சம் நிதானமாக மெதுவாக நடைபெறும். இது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது உலோகத்தை வெப்பப்படுத்துவது எந்தெந்த உலோகத்திலிருந்து, உலோகத்தை வெப்பப்படுத்துக்கு எந்த உலைகள் பயன்படுத்தப்படும்னா எண்ணெய் ஊது உலையில் ஒன்று, எரிவாயு ஊது உலையில் ஒன்று, அல்லது மின்சார உலை பயன்படுத்தப்படுகிறது. தெர்மோகப் புல்ன்றது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னது அது, வெப்பம் டெம்பரேச்சர் வந்து எப்படி கண்காணிக்கப்படுகிறது அப்படின்றது சொல்லப்படுகிறது. அதோடைய படம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்க, அது இன்ஷியல் கோல்ட் ஸ்டேஜ்னு சொல்லி அதோட எப்படி ரியலைசேஷன் வந்து க்ரௌத்ன்றது ஒரு படமாக கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போது மிருதுவாக்கத்துடைய நோக்கம், அப்போ நோக்கங்கள் பார்க்கும்போது அப்போ அந்த உலோகத்தை வெப்பப்படுத்தக்கூடிய நோக்கம், அப்போது மிருதுவாக்கல், அப்போ ஒரு அந்த உலோகத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப மிருதுவாக கொண்டு வரப்பட்டோம், அப்போ நோக்கம் எப்படி இருக்குன்றாங்க. அது ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட்டு. எக்கு மிருதுவாக்கப்படுகிறது, அப்போ என்ன சொல்கிறாங்க, எக்கு வந்து என்னது, அது அதுக்கு கொடுக்குற உலோகம் வந்து அது வந்து எக்குன்றோம், அது ரொம்ப மிருதுவாக்கப்படுகிறது. இயந்திரவியல் பண்புகள் மிருதுவாக்கம் பண்ணுறோம்னா இயந்திரவியல் அந்த பண்புகள் இருக்காங்க பார்த்தியா, அதுதான் வந்து முக்கியமே. அது அந்த மெக்கானிக்கல் சொல்கிறாங்க பார்த்தியா ப்ராப்பர்ட்டிஸ், அதில் பார்க்கும்போது இயந்திரவியல் பண்புகள் மிருதுவாக்கப்படுகிறது. கம்பியாக நீளும் தன்மை உறுதித்தன்மை, அப்போ என்ன பண்ணுறது, அடித்து ஏற்றும் தள்ளும்போது அந்த கம்பியான தன்மை என்னது, அது நீளும் தன்மையாகிறது. அது உள்ள உறுதித்தன்மை அதிகரிக்கணும். அப்போ ஸ்ட்ராங் டெக்லேட்டின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, உறுதித்தன்மை வந்து அதிகரிக்கிறது இருந்தாங்க. அப்போ எஃகு மிருதுவாக்கப்படுகிறது, இயந்திரவியல் பண்புகள் மிருதுவாக்கப்படுது. அப்போ இயந்திரவியல் பண்புகள்ன்றது சொல்கிறதா உள்ளே இருக்கிற அந்த மூலக்கூறு சொல்கிறாங்க பார்த்தியா, அது மிருதுவாக்கப்படுகிறது. கம்பியாக நீளும் தன்மை, அப்போது அது கம்பி அந்த உலோகத்தை தட்டி நீளுக்கும் போது நீளகும் தன்மைன்றாங்க. உறுதித்தன்மை அதிகம் அப்படின்னா அப்போது ஸ்ட்ராங்கு கிடைக்கும். அப்போ நம்ம வெப்பப்படுத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகன்றாங்க. உலோகத்தின் உட்தகைவு விடுவிக்கப்படுகிறது. அப்போ உள்ளக்கிற உட்தகைவுன்றாங்க பார்த்தியா, நம்ம வெப்ப உலோகத்தை நன்றாக வெப்பப்படுத்திருக்கும் போது அது உள்ளே இருக்கிற உட்தகைவுன்னு வாங்க. அப்போ உள்ள சின்ன மூலக்கூறுகள் மாதிரி செஞ்சு தான் இருக்கேன் உட்தகைகள் இருக்கேன். அது என்ன பண்ணணும், அதிக வெப்பத்தின் மூலமாக அடுத்தேற்று சொல்லும்போது அது தானாக குளிர் செய்யும்போது அது உள்ளே இருக்கிற உட்தகைவுகள் விடுவிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. அடுத்தது பார்க்கும்போது துகள் அளவுகள் மாற்றப்படுகின்றன. அப்போ உள்ளே இருக்கிற உள் துகள்கள் பற்றியா அந்த உலோகத்தை வெப்பப்படுத்தும் போதுமே உள் துகள் அளவுகள் மாற்றப்படுகிறது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து ஒருபடிதான உள் அமைப்பில் மேம்படுத்தப்படுகிறது. அப்போது மிருதுவாக்குதல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ஒரு ஆறு பாயிண்ட் வந்து எப்பவுமே எழுதணும். அப்போ எளிமையாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ மிருதுவாக்கல் நோக்கணும். அப்போ உலோகத்தை நம்ம என்ன பண்ணுறோம், மிருதுவாக்கல் முறைகள் செய்துப்பட்டு அது வேறு கேள்வி கொடுப்பாங்க. அப்போ வெறும் மிருதுவாக்கலின் நோக்கம் என்றால் அப்படி என்னன்னு கேட்கும்போது இது எடுத்து எழுதிடணும். அப்போது சாதாரணமாக நாங்கள் என்ன அது எளிமையாகவே நீங்கள் சொல்ல முடியலாம். அப்போது அந்த பாயிண்ட் முதல் பாயிண்ட் சொல்லும் போது என்ன உங்களுக்கு சொன்னேன், எக்கு மிருதுவாக்கப்படுகிறதுன்னு, அது ஒரு பாயிண்ட் நாங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது இயந்திரவியல் பண்புகள் மிருதுவாக்கப்படுகிறதுனாங்க. கம்பி நீளாகும் நீளும் தன்மைகள் மற்றும் உறுதித்தன்மைகள் ஏற்கனவே சொன்னது தான், உறுதித்தன்மைகள் அதிகரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. உலோகத்தின் உட்தகைவு விடுவிக்கப்படுகின்றன. அப்போ உள்ள இருக்கிற அந்த உலோகம் வெப்பப்படுத்தும் போது அது உள்ள இருக்கிற உட்தகைகள் விடுவிக்கப்படுகிறது. அப்புறம் துகள்கள் அளவுகள் மாற்றப்படுகிறது. இது ஒருபடிதான உள்ளமைப்பில் மேம்படுத்தப்படுகிறது. இதுதான் அப்போ நோக்கங்கள் சொல்லப்படும் போது இந்த ஒரு ஆறு பாயிண்ட்டை நீங்கள் எழுதணும். அப்போ மிருதுவாக்குதல் என்றால் என்ன, நோக்கம் என்ன, அது செயல்முறை என்ன, இதெல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு உங்களுக்கு. அடுத்தது பார்க்கும்போது நார்மலைசிங். அப்போ நான் அடுத்தது பார்க்கும்போது ஒவ்வொன்றாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் முதல் இருக்க முன்னாடி பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா மிருதுவாக்குதல், இப்போ அடுத்தது நார்மலைசிங். அப்போ ஒரு உலோகத்தின் தன் அது உலோகத்தின் மீது வந்து மேல் முக்கிய வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தி அதே வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட கால அளவு வைக்க வேண்டும். அப்போ ஒரு உலோகத்தை என்ன பண்ணுற, வெப்பப்படுத்தி நன்றாக சூடுபடுத்திட்டு நன்றாக சூடுபடுத்தி அதே டெம்பரேச்சரில் எடுத்து அப்படி விளைய வைக்கிறோம். நம்ம எளிமையாக சொல்லணும்னா அப்போ உலோகத்தின் மேல் முக்கிய வெப்பநிலைகள் வெப்பப்படுத்தி அதே வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு வைக்க வேண்டும். அப்போ வைக்கப்படும் போது நாங்கள் பிறகு காற்றில் அதை குளிர்விக்க வேண்டும். அப்போ வெப்பப்படுத்திட்டு அந்த வேண்டிய உலோகத்தை என்ன பண்ணுறோம், நம்ம வெளியே எடுத்து வைக்கும்போது அப்போ என்ன பண்ணுறது, காற்றின் மூலமாக என்ன பண்ணோம், வெளியே இருக்கிற காற்றின் மூலமாக தானாக குளிர வைக்க வேண்டும். அப்போது அவ்வாறு குளிர் வைக்கும்போது உலோகத்தின் உள்ளமைப்புகள் மாற்றப்படுகிறது. இது நார்மலைசிங்கில் இது ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போது நார்மலைசிங் சொல்றது அவ்வாறு குளிர் வைக்கும்போது உலோகத்தினுடைய உள்ளமைப்பில் மாற்றப்படுகிறது. அப்போ நார்மலைசிங் என்றால் என்ன சொல்லணும்னா, உலோகத்தின் மேல் முக்கிய வெப்பநிலையை வெப்பப்படுத்தி அதே வெப்பநிலையில் குறிப்பிட்ட கால அளவில் வைக்க வேண்டும். பிறகு காற்றில் குளிர் வைக்க வேண்டும். அப்போது அவராக குளிர் வந்த காற்றில் நம்ம காற்றில் என்ன பண்ணுறோம், அந்த உலோகத்தை சூடுபடுத்திட்டு அப்படி தானாக என்ன பண்ணும், குளிர் வைக்க சொல்லணும். அப்போ காற்றில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குளிர் வைக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா உலோகத்தினுடைய உள்ளமைப்புகள் மாற்றம் அடைகிறது. இது ஒரு நார்மலைசிங் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அடுத்தது நார்மலைசிங்கில் வந்து அந்த ஒரு டயக்ராம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பாயிண்ட்டு கீழே வந்து என்ன பண்ணுறாங்க, மேலே வந்து 600, 700, 800, 900
அது 900 மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ டெம்பரேச்சர்ஸில் பார்க்கும்போது இந்த ரேஷியல் கொடுத்துருப்பாங்க. கீழே காம்போஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுகள் கொடுத்துருப்பாங்க. ரேஞ்ச் ஆஃப் பிளான் கார்பன் டு ஸ்டீல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த டயக்ராம் என்னன்றது தெரிந்து கொள்ளுவாங்க. அப்போ நார்மலைசிங் செய்யும் முறைகள் அப்போ பார்க்க அதில் செய்யும் அதுக்கு செய்யும் முறைகள் அப்போ நார்மலைஸ் செய்யும் முறைகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இம்முறையில் எக்குன்னு அதன் மேல் முக்கிய வெப்பநிலைக்கு மேல் எவ்வளோ 500 டிகிரிக்கு வெப்பப்படுத்த வேண்டும். அப்போ இம்முறையில் எக்கு வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, மேல் முக்கிய வெப்பநிலைக்கு மேலே 500 டிகிரிக்கு வெப்பப்படுத்த வேண்டும்ன்றாங்க. நார்மலைசேஷன் செய்வதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நோக்கம் என்ன, அப்போது சொன்ன மாதிரி போனதில் சொன்ன மாதிரி துகள் அளவுகள் மாற்றப்படுகின்றன. அப்போ அந்த உலோகத்தை என்ன பண்ணுறோம், நம்ம நன்றாக சூடுபடுத்தும் போது வெப்பப்படுத்தும் போது துகள் அளவுகள் மாற்றப்படுகிறது. அப்போது முதல் பாயிண்ட்டு துகள் அளவுகள் மாற்றப்படுகிறது. இரண்டாவது உலோகத்தின் உட்தகவைகள், அப்போ உட்தகவுன்னு சொல்கிறோம் பார்த்தியா, அது வந்து விடுவிக்கப்படுகிறது. நன்றாக 500 டிகிரிக்கு வெப்பப்படுத்தும் போது அந்த உள்தகவைகள் விடுவிக்கப்படுகின்றன. ஒருபடிதான உள் அமைப்பில் மேம்படுத்தப்படுகிறது. அப்போ ஒருபடிதான உள் அமைப்புகள், அப்போ துகள் அளவுகள், உட்தகைவுகள், உள் அமைப்புகள் மேம்படுத்தப்படுகிறது. உறுதித்தன்மைகள் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் சொல்கிறாங்க பார்த்தியா, அது வந்து மேம்படுத்துதல். அப்போது நார்மலைசிங் செய்ய முறைகள் சொல்லப்படும் போதுன்னா இம்முறையில் வந்து என்ன, அது எக்குன்னது மேல் முக்கிய வெப்பநிலைக்கு மேல் எவ்வளோ டிகிரி சொல்லியிருக்காங்க, 500 டிகிரி. அப்போ 500 டிகிரி வெப்பப்படுத்த வேண்டும்ன்றாம்ப நார்மலைசிங் செய்யும் முறைகள் சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய நோக்கங்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னா துகள் அளவுகள், உட்தகைவு, உள்ளமைப்புகள், உறுதித்தன்மைகள். அப்போ அந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் விரிவாக்கமாக அப்படி சொல்லலாம். அப்போ அந்த வெப்பப்படுத்தும் போது துகள் அளவுகள் மாற்றப்படுகிறது, துகளின் உட்தகவைகள் விடுவிக்கப்படுகிறது, உள்ளமைப்புகள் மேம்படுத்தப்படுகிறது, உறுதித்தன்மைகள் மேம்படுத்தல் ஆகும். அப்போ கடினப்படுத்தல் பார்க்கலாம். இப்போ வந்து நார்மலைசிங் பார்த்தாச்சு, அதுக்கடுத்து ஒவ்வொன்றா பார்க்குறோம், ஒவ்வொன்றா பார்க்கும் கடினப்படுத்துதல். அப்போ கடினப்படுத்தினா ஒரு எக்குன்னு வந்து அதன் மேல் முக்கிய வெப்பநிலைக்கு எவ்வளோ டிகிரி சொல்கிறாங்க, 7500 முதல் 8500 டிகிரி வரை வெப்பப்படுத்தி அதே வெப்பநிலையும் குறிப்பிட்ட கால அளவு வைத்திருத்தல். அப்போ எக்குன்றாங்கன்னா மேல் முக்கிய வெப்பநிலைகள் எவ்வளோ டிகிரி சொல்கிறாங்க, 7500 முதல் 8500 டிகிரி வரை வெப்பப்படுத்துகிறோம். நன்றாக வெப்பப்படுத்திட்டு அதே வெப்பநிலைகளும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு எடுத்து அப்படியே வைக்கிறோம் நம்ம. அது வைக்கப்படும் போது என்ன பண்ணுறோம்னாக்க அந்த வெக்கானது அதாவது மிக மிருது கடினப்படுத்தல் ஆகுன்னு சொல்கிறாங்க. அல்ல தண்ணீர் அல்லது உப்பு கரைசல் வேகமாக குளிர்படுத்துதல். அப்போ நன்றாக பழுக்க காய வச்சுன்றதா ஒரு இரும்பு என்ன பண்ணுறோம், நன்றாக வேண்டிய காய உருவ இரும்பு ஒன்று நன்றாக பழுக்க காய வச்சுட்டு அடித்தேற்றம் செய்துபட்டு பிறகுன்றது ஒரு தண்ணீரோ அல்லது உப்பு கரைசலோ அல்லது சோடியம் கரைசல் சொல்லுவாங்க பற்றியா, அதன் மூலம் டிக் பண்ணும்போது அதில் உள்ள கார்பன் அளவுகள் எல்லாமே மாறுபடும், கடினப்படுத்தல் ஆகுன்றாங்க. அப்போ இதற்கு முன்பு பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னாங்க, அப்போ இதற்கு முன்பு பார்க்கும்போது கடினப்படுத்தினது மிருதுவாக்கணும்னா தானாக குளிர் செய்வதில் ஒன்றாங்க. இப்போ நம்ம கடினப்படுத்துதுன்றோம். அப்போ அந்த உலோகத்தை என்ன பண்ணுறவங்க நல்லமே மேல் முக்கிய வெப்பநிலைக்கு எவ்வளோ டிகிரி சொல்கிறோம், 7500 வந்து 8500 டிகிரி வரைக்கும் வெப்பப்படுத்துறாங்க. அப்போ குறிப்பிட்ட அளவு அப்போ என்ன, அந்த வெப்பப்படுத்துகிற பிறகு அப்புறம் தண்ணீர் அல்லது உப்பு கரைசல் வேகமாக என்ன பண்ணுறாங்க, அதன் மூலமாக அது என்ன பண்ணுற அந்த உலோகத்தை என்ன பண்ணால் அதுக்கு என்ன டிப் பண்ணி வைக்கிறோம். அப்படி பண்ணும்போது ஏற்படும் பொழுது அது என்னது, அப்படி ஏற்படும் போது என்னென்ன காரணிகளாக மாறுபடும் அப்படின்றாங்க. ஒன்று அதில் பார்க்கும்போது கார்பன் அளவு, குளிர்விக்கும் அளவு, உலோகத்தின் அளவுகள். அப்போ கடினப்படுத்தல் சொல்ல பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ கடினப்படுத்தினுடைய நோக்கம் அப்போ என்னென்ன நோக்கன்றாங்க பாரு. அப்போ என்னென்ன பண்ணுறாங்க, கடினப்படுத்தலை 7500 டிகிரி 8000 டிகிரி நன்றாக சூடு பண்ணிவிட்டு அதை ஒரு தண்ணியில் வந்து டிப் பண்ணுறோன்றாங்க. அதனுடைய நோக்கம் என்ன நோக்கம்னா உலோகத்தின் கடினத்தன்மை அதிகரிக்க தேய்மான எதிர்ப்பு மற்றும் பிற உலோகங்கள் வெட்டுவதற்கு தேவையான குணம் பெறலாம். அப்போது உலோகத்தின் கடினத்தன்மை அதிகரிக்கின்றோம். அப்போது கடினப்படுத்தின நோக்கம் என்ன, அப்போ அந்த உலோகம் பற்றி அளவுக்கு அதிகமாக சூடுபடுத்திட்டு தண்ணியில் கரைசல் நம்ம டிப் பண்ணும்போது அந்த உலோகம் பார்த்திங்கன்னா மிக கடினத்தன்மை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. அப்போ அதுக்கு அதிகரிக்கின்றாங்க. தேய்மானம் எதிர்ப்பு மற்றும் பிற உலோகங்கள் வெட்டுவதற்கு தேவையான குணத்தை பெறும். அப்போ தேய்மானம் இருக்கின்றது பார்த்தியா, அப்போ நம்ம தேய்மானம் வந்து நமக்கு கிடையாது, மற்றொரு இதுக்கு வெட்டுவதற்கும் இது ஒன்றாகாது. பிற உலோகங்களை வெட்டுவதற்கு தேவையான குணத்தை பெற முடியும், மற்ற உலோகத்தையும் இது எளிதாக வெட்ட முடியும்ன்றாங்க. அடுத்தது உறுதி, நீள் விசை, வலிமை மற்றும் கம்பியாக நீளம் தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துதல். அப்போ உறுதி அப்போ ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க பார்த்தியா, நீள் விசை டென்சில் ஸ்ட்ரென்த் வலிமைகள், கம்பியாக நீளம், அப்போ அதை அடித்தேற்றம் செய்யப்படும் போது அந்த கம்பிகள் அடித்தேற்றம் ஆகியவற்றை மேம்படுத்த முடியுன்றாங்க. அப்போ கடினப்படுத்தக்கூடிய நோக்கம் சொல்லப்படுதுன்னா இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சு சொல்லணும். அப்போ கடினத்தன்மை ஒன்று அதிகரிக்கும், உலோகத்தின் எதிர்ப்பு தன்மைகள் வெறுக்கும், உலோகத்தின் வெட்டுவதற்கு தேவையான ஒன்று உறுதி, நீள் விசை வலிமை, கம்பியாக நீளம் தன்மை போன்றவற்றை பயன்படுத்த முடியும். அடுத்தது பதப்படுத்துதல். அப்போ பதப்படுத்துதல் பார்க்கும்போது சொன்னோம்னா எக்கின் கடினத்தன்மை பார்த்தீங்கன்னா அதை உறுதித்தன்மை மேடுத்த பதப்படுத்தணும் பண்ணோம். எக்கின் கடினத்தன்மை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், போன இதில் சொன்ன மாதிரி தான், போன இதில் பார்க்கும்போது எக்கின் கடினத்தன்மை மற்றும் உறுதித்தன்மை மேம்படுத்த பதப்படுத்தல் பயன்படுகிறது. வெப்பப்படுத்தி பதப்படுத்தும் செய்யும் முறையில் சிதறும் தன்மை குறைக்கலாம். அப்போ பதப்படுத்தும் செய்யும் முறைகள் என்னென்ன முறைகள் இருக்குன்னு, கடினப்படுத்தப்பட்ட எக்கை அது கீழ் முக்கிய வெப்பநிலைக்கும்
சற்றும் குறைவாக வெப்பப்படுத்துதல். அப்போ கடினப்படுத்த எஃகு வந்து ஒரு கீழ் வெப்பநிலைக்கு சற்று குறைவாக பயன்படுத்துதல். குறிப்பிட்ட நேரம் அதே வெப்பநிலையில் வைத்திருக்க வேண்டும். பிறகு மெதுவாக குளிர செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு அதே சொல்கிறாங்க. அடுத்தது பதப்படுத்தினுடைய நோக்கம். அப்போ அதுக்கு பதப்படுத்தக்கூடிய நோக்கம் என்ன சொல்கிறாங்க, கடினப்படுத்தக்கூடிய எஃகு சிதறன் தன்மை குறைக்குகள். அப்போ பதப்படுத்திட்ட ஒரு உலோகத்தை வெப்பப்படுத்தி சூடுபடுத்தி செய்கிற மாதிரி அதை பதப்படுத்துறதன் மூலியமாக அந்த உலோகம் எப்படி இருக்குன்றாங்க. அப்போ எப்படி இருக்குன்னா, கடினப்படுத்த எஃகின் சிதறன் தன்மை குறைக்கும். அப்போ அது வந்து அது குறைக்குன்றாங்க. உலோகத்தின் சிறந்த இயந்திரவியல் பண்புகள் பெற முடியுன்றாங்க. அப்போ இயந்திரவியல் பண்புகள் நன்றாக இருக்குன்றாங்க. உலோகத்தின் கட்டமைப்புகள் நிலைத்திருக்கும், கம்பியாக நீளந்தன்மை மேம்படுத்தும் அப்படின்னு இது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அப்போ நோக்கம் சொல்ல பதப்படுத்தி நோக்கம் படுத்தப்படுதுன்னா கடினப்படுத்தப்பட்ட எஃகின் சிதறம் தன்மைகள் குறைக்கும். அப்போ அந்த உலோகம் வந்து நம்ம அந்த சிதறம் தன்மைகள் ரொம்ப குறையும்ன்றாங்க. எஃகினுடைய சிதறம் தன்மைகள் உலோகத்தின் சிறந்த இயந்திரவியல் பண்பு பெற்றிருக்கும். அப்போ உள்கட்டமைப்புகள் நிலைத்திருக்கும். அப்போ உலோகத்தின் வந்து உள்கட்டமைப்புகள் நிலைத்திருக்கும், கம்பியாக நீளந்தன்மை மேம்படுத்த முடியும் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புறக்கடினமாக்க முறைகள். அப்போ சொல்லக்கூடியதுன்னா புறக்கடினமாக்கம், இம்முறையில் உள்ள உலோகத்தின் மேற்பரப்பில் மட்டும் கடினமாக்க முடியும். அப்போ உலோகம் இருக்குன்றனா அதை மேற்புற பகுதியில் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கடினப்படுத்த முடிகிறது அதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் புறக்கடினமாக்க முறைகள் வந்து கார்பரைசிங், நைட்ரேட், சயனைட், இண்டக்ஷன், ஆர்னிங் ஃப்ளேமின் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. அப்போ இதற்கு முன்பு வரைக்கும் நம்ம என்ன படுத்துன்னு சொல்லியிருக்கிறோம்னா, ஒரு உலோகத்தை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம உலோகத்தை என்ன எவ்வாறு சூடுபடுத்திட்டு அது வெப்பநிலையில் குறிப்பிட்ட நிலைக்கு மாற்றம் அடிக்கும் போது எவ்வாறு செயல்படுகிறது. அப்போ உலோகம் வெப்பப்படுப்பது குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு அதே உள்ளமைப்புகள் மாறுபட துவங்கும். அது ஒன்று சொல்ல ஒரு பாயிண்ட்டு. அப்போது கீழ் முக்கிய வெப்பநிலை என்றால் என்ன சொல்லியிருக்கிறோம், உலோகத்தின் தொடர்ந்து வெப்பப்படுத்தினால் உள்ளமைப்புகள் மாறுபடும். அப்போ உலோகம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம நன்றாக சூடுபடுத்தும் போது அது தொடர்ந்து வெப்பப்படுத்தும் போது அதன் உள்ளமைப்புகள் மாறுபடும்ன்றாங்க. இதில் ஒவ்வொன்றும் அப்படியே நமக்கு பார்த்துட்டு போது வெப்பப்படுத்தி குணமாற்றம் செய்ய முறைகள் அப்படி என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன முறைகள் சொன்னால் மிருதுவாக்குதல், நார்மலைசிங், கடினப்படுத்துதல், அப்புறம் பதப்படுத்துதல், புறக்கடினமாக்கல். அதில் வந்து கார்பரைசிங், நைட்ரேட், சயனைட், இண்டக்ஷன், ஃப்ளேமிங் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று முதல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கும்போது என்ன சொன்னோம், எளிமையாக சொல்லக்கூடியதுன்னா மிருதுவாக்குதல். அப்போ மிருதுவாக்குதல் என்றால் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தி அதே வெப்பநிலையில் பல மணி நேரம் அல்லது பல நாட்கள் வைத்திருந்தால் அது குளிர்ச்சி மிருதுவாக்கல். அது ஒன்று சொன்ன ஒரு பாயிண்ட் ஒன்று, மிருதுவாக்குதல்னால் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தி அதே வெப்பநிலைக்கு தானாக குளிர் செய்வதன் மிருதுவாக்கல்னு சொல்கிறோம். இது ஒரு கேள்வி நாங்கள் வச்சுக்கோங்க. அதை நோக்கம் பின்பற்ற முறைகள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறவங்களுக்கு. அடுத்ததுல வந்து நோக்கம் வந்து பார்க்கணும்னா அதை நோக்கம் மிருதுவாக்கல் செய்யப்படுகிறது, எஃகு மிருதுவாக்கப்படுது, இயந்திரவியல் பண்புகள் மிருதுவாக்கப்படுது, கம்பியாக நிறுத்தினா உட்தகவைகள் விடுவிக்கப்படுறேன். இது ஒரு அமைப்புகள் அந்த மிருதுவாக்கல் நோக்கங்கள் எப்பவுமே திருப்பி ரிப்பீட்டாக எழுதி பார்க்கணும் நீங்கள். அப்போ அதனுடைய உறுதி, நீள் விசை தன்மைகள், அப்போ கம்பியாக நீளம், இதை வெற்றது கேள்விகளாக எப்பவுமே கேட்கக்கூடிய கேள்விதான். அதை பதப்படுத்துறது சொல்லிச்சவங்க, கடினத்தன்மைகள், உறுதித்தன்மை போன்றவற்றை பயன்படுத்தலாம். இந்த கேள்விகள் இருக்கும்போது உலோகத்தை வெப்பப்படுத்தும் முறைகள் என்றால் என்ன அதெல்லாம் இருக்கும்போது அந்த படம் போட்டுட்டு அது நோக்கங்கள் எழுதணும், அந்த டிகிரி செல்சியஸ் பாயிண்ட் ஆஃப் பண்ணணும், எழுதி பார்க்கணும், ஒவ்வொரு முறை எழுதி முடித்தோம். நன்றி.